ஹை நண்ட் பானா அந்த விபின் பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐல ஒரு பிராண்ட் நியூ புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களுக்கு பெர்மனெண்டாக ஒரு அவுட்ஃபிட்டு, மூணு கிளாசிக்கோட கூப்பன், மூணு ப்ரீமியம் கூப்பன், இன்னும் ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு செப்டம்பர் 28 பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐல ரெண்டு ஸ்பெஷல் ஈவெண்ட் மோடு கொண்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோ ராயல், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டன்ஸ் லாஸ்ட் ஸ்டாண்ட். டைட்டன் லாஸ்ட் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி ஒரு ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. உங்களோட ஈவெண்ட் செக்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது சிமிலர் ஈவெண்ட், ஃபஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் கொண்டு வந்தப்போம் இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மேட்ச்சில் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா வந்து பெருசாக எதுவும் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு லிமிட்டட் டைமான ஒரு பேராஷூட்டும் அண்ட் லிமிட்டட் டைமான ஒரு ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர பிபி அண்ட் சில்வர் காயின்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் மோடு நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களோட ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே டைட்டன் லாஸ்ட் ஸ்டாண்ட் எழுதிருக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் இந்த ஈவெண்ட் மோட வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். மற்ற எந்த இடத்துலையும் இதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்ரோ ராயல் ஈவெண்ட் மோட ரெடி பண்ண முடியும். ஒரு புது ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தான் ஒரு தரமான ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களால் கேகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மெட்ரோ ராயல் குள்ளாடி என்ட்ரு ஆகலாம். மெட்ரோ ராயல் குள்ளாடி என்ட்ரானதும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கேகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறது நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டோட ஒரு சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கிளாசிக் மேட்சஸ்லாம் ரேங்க் புஷ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மெட்ரோ ராயலையும் ரேங்க் புஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு டியர் கொடுத்துருக்காங்க. இந்த டியர் நீங்கள் ரீச் ஆகும்போது உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் சிம்பிளாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 300 AG கரன்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரூக்கி வந்துட்டு ரீச் ஆகணும். அண்ட் அதுவே மூணு கிளாசிக்கோட கூப்பன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெட்டரன் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சர்வைவர் மாஸ்க் எடுக்கிறதுக்காக நீங்கள் ஃபைட்டர் வந்துட்டு ரீச் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவர் செட் எடுக்கிறதுக்காக நீங்கள் எலைட் 5 வந்துட்டு ரீச் ஆகணும். அண்ட் சர்வைவர் கவர் எடுக்கிறதுக்காக நீங்கள் ஹீரோ வந்துட்டு ரீச் ஆகணும். கடைசி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ப்ரீமியம் கூப்பன் எடுக்கிறதுக்காக நீங்கள் லெஜெண்டரி வந்துட்டு ரீச் ஆக வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு டியர் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்காக எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே அட்வென்ச்சர் 5 அப்படின்றதுல அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. அந்த குவஸ்டின் மார்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டியருக்கும் வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து தேவை, ஒவ்வொரு டியர் நீங்கள் ரீச் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண உங்களால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு டீட்டெயிலாக உங்களால் வந்து பார்க்க முடியும். ரூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 5 டியர் வந்து கொடுத்துருக்காங்க. ரூக்கி 5, 4, 3, 2, 1 நம்ம சொன்னேன்ல, நம்ம ரேங்க் கிளாசிக்கில் வந்துட்டு ரேங்க் புஷ் பண்ணுற மாதிரி தான் அதே சிமிலர் கான்செப்ட் தான் இந்த இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ரூக்கி ரீச் ஆகணும் அப்படின்னா 4500 ஹானர் பாயிண்ட் வந்துருக்கணும். வெட்டரன் வந்துட்டு நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு 7000 ஹானர் பாயிண்ட் வந்து தேவைப்படும். ஃபைட்டர் ரீச் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு 11500 பாயிண்ட்டு. அண்ட் எலைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 24500 பாயிண்ட்டு. ஹீரோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 43500 பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் 43500 பாயிண்ட் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் லெஜெண்டரி வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா 43500 பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து தோணும். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்காக வந்துட்டு நீங்கள் மெட்ரோ ராயல் மோடு வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இனிமேல் நீங்கள் எப்படி மெட்ரோ காயின்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த மெட்ரோ காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 மெத்தேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் சர்வே ஃபார் இயர் டோட்டல் ஆஃப் 60 மினிட்ஸ் நீங்கள் டோட்டலாக வந்துட்டு வீக்லி 60 மினிட்ஸ் சர்வே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ஹானர் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி வீக் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் இதை தாண்டி வந்துட்டு எப்படி நீங்கள் ஹானர் பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இதுக்காக நீங்கள் அதிகமாக வந்துட்டு மெட்ரோ ராயல் மோடு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெட்ரோ ராயல் மோடு வந்து ப்ளே பண்ணும்போது எனிமியை வந்துட்டு நீங்கள் கில் பண்ணும்போதும் உங்களுக்கு ஹானர் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை தவிர நீங்கள் நார்மலாக வந்துட்டு கன் வந்துட்டு லூட் பண்ணுறீங்களா, கன்னு ஆமோலாம் வந்துட்டு லூட் பண்ணுறீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லூட் பண்ணும்போது ஸோ தரையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹானர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் இந்த ஹானர் பாயிண்ட் வந்துட்டு அதிகமாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மெத்தேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு உங்களால் இந்த ஹானர் பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா ரிவார்டுமே உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சிம்பிளான ஈவெண்ட் தான் ஈஸியாக உங்களால் அந்த கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.